Hi friends, welcome to Devi Kitchen. வாங்க friends, இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரைக்காயை எடுத்துக்கலாம். அவரைக்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதான் பொரியல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இப்போ பொரியல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வந்துட்டு நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்துட்டு வணங்கும் போதே ஒரு 4 பல் பூண்டு வந்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியல் வந்துட்டு நல்லா வாசமா இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டெய்லியும் ஒரே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அவரைக்காய் சீசன், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே செய்வோம் சீசன் டைமுங்கிறதுனால. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றுனா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறலாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா காய் வெந்துருச்சு, தண்ணியெலாம் கூட நல்லா இழுத்துருச்சு. இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் சேர்த்து செய்யும் போது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொரியல். இந்த டைமில் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து திருவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த பொரியல் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.